சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சொல்லு. இவங்க விஷயமா தான்க்கா உங்களை பார்க்க வந்தேன். யார் இவங்க? இவர் பேர் கோபி, என் அண்ணனோட ஃப்ரெண்ட். நாங்க டெல்லியில இருந்தப்போ இவரோட மியூசிக் ட்ரிப்ல தான் நானும் எங்க அண்ணனும் பாடிக்கிட்டு இருந்தோம். என்னோட மியூசிக் ட்ரிப்ல எங்களோட மியூசிக் ட்ரிப். இது காஜா, கோபியோட ஃப்ரெண்ட். பாட்டு பாடுவாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாரு. ரெண்டு பேருக்குமே அவங்க தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம். ஊர்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. கேக்குறதுக்கே நல்லா இருக்கு ஸ்வேதா. கூட பிறந்த பொண்ணுங்க மேலயும் கூட இருக்கிற பொம்பளைங்க மேலயும் அக்கறை எடுத்துக்கிற ஆம்பளைங்க குறைஞ்சுகிட்டே வராங்க. கோபிக்கு அந்த அக்கறை ரொம்ப ஜாஸ்திக்கா. ஏற்கனவே ரெண்டு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ மூணாவது தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வேலை தேடி இங்க வந்திருக்காரு. சரி, இவங்க விஷயமா என்ன பார்க்க வந்தேன்னு சொன்னியா, அது என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, வேலை தேடி இங்க வந்தவங்க சில தப்பான ஏஜென்சி கிட்ட சிக்கி எங்கெங்கயோ வேலை பார்த்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. இனிமேதான் சரியான வேலை தேடணும், சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என் வீட்டில் தங்கலாம், ஆனா அது சரியா வராதுன்னு கோபி நினைக்கிறாரு. அதனால தங்கறதுக்கு வேற ஒரு இடம் வேணும். நம்ம அபார்ட்மெண்ட்லயே கம்மி வாடகையில பிளாட் ஒன்னு காலியா இருக்குன்னு சொன்னீங்களே, அது கிடைக்குமாக்கா? கிடைச்சா அங்கேயே தங்க வச்சிடலாம். ரெண்டு மாசம் தானே. தங்குறோம். இன்னொரு போர்ஷன் சும்மா தான் இருக்கு. அந்த போர்ஷன்ல இவங்க தங்கிக்கிட்டா என்ன? எதுக்குக்கா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன கஷ்டம்? எப்படியோ பகல் நேரம் முழுக்க நான் வீட்டுல இருக்க போறதில்ல, வேலைக்கு போயிடுவேன். என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருப்பாரு. கூட இவங்களும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? அவருக்கும் ஒரு பேச்சு தொண்ணு இருக்கும்ல, இல்லனா கண்ணாடியை பார்த்து தனியா பேச ஆரம்பிச்சிருவாரு. இங்க பாரு ஸ்வேதா, ரெண்டு மாசத்துக்காக எதுக்கு வாடகை அது இதுன்னு வெட்டியா செலவழிக்கிற? அவங்க ரெண்டு பேரும் தங்கச்சி கல்யாண செலவுக்காக காசு சேர்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ற, அதையே வாடகைக்கு செலவழிக்கணும். அந்த வாடகை பணம் இவங்க ரெண்டு பேரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எழுதுன கிஃப்டா இருக்கட்டுமே. வேண்டான்னு சொல்லாதீங்க. தங்கறதே எங்க வீட்டுல இருக்கட்டும், சாப்பிடுறது உங்க வீட்டுல சாப்பிட்டோம். என்ன சொல்ற? என்ன கோபி சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு காஜாவை தெரியும், உனக்கு என்னைய தெரியும். உனக்கு காஜாவை தெரியாது, இவங்களுக்கு எங்க ரெண்டு பேரையுமே தெரியாது. அப்படி இருந்தும் அவங்க வீட்டுல தங்கிக்க சொல்றாங்களே, அது பெரிய விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே இவங்கதான் ரொம்ப நல்லவங்க. சுயநலமா தனக்காக வாழற இந்த காலத்துல குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல குணம் தானே? அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா ஒன்னா வேலை செஞ்சாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருந்தோம், ஊருக்காரங்க கண்ணில் படாம வெளிநாட்டுல இருந்தோம், கூட ஒரே வீட்டுல தங்க மாட்டேன், தனியா தான் தங்குவேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த பண்பாடு ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு கெஸ் பண்றதுக்கு அது போதாதா? அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி, வாங்க கோபி போலாம்.
வாங்க வாஸ்வேதா. இனிஸ்லோ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் இனிமே இங்க தான் தங்க போறாங்க. இங்கயா? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்களாம். இனிமே நான் வேலைக்கு போனதும் நீங்க தனியா போர் அடிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். சரி கோபி, நீங்க செட்டில் ஆகுங்க, நான் கிளம்புறேன். சாப்பாட்டுக்காங்க வந்துருங்க. வரேன் காஜா, வரேங்க. பாய். பாய் கோபி. நீங்க வாங்க. என்ன பதில் சொல்லு, இந்த வீட்ட வாடகைக்கு எடுத்தது யாரு? நீ. வாடகை கொடுக்கறது யாரு? அதுவும் நீதான். அப்புறம் என்ன விலக்கு எனக்கு நான் உன்கிட்ட கேட்கணும்? பேச்ச மாட்டாத, நான் கேட்கிற விஷயமே வேற. நீ ஒரு பொம்பளை இங்க இருக்கும் போது யாரும் முன்பின் தெரியாத ஆம்பளைங்களை இங்க கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, அசிங்கமா இல்ல? தெளிவா பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஆம்பளை நீ சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போய் பொம்பளை நான் வீட்டுல இருந்து அந்த நிலைமையில நான் இவங்களை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருந்தா அதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இங்க அதுவா நிலைமை? கல்யாணத்துக்காக சம்பாதிக்கணும்னு இந்த ஊருக்கு வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாச்சும் உனக்கு கொஞ்சம் பொறுப்பு வரணும் தான். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்ச போதுமா? அடச்சே, போதும் நீ புலம்புனது. இதுக்கு மேல புலம்புறதா இருந்தா வழக்கம் போல கண்ணாடியை பார்த்து புலம்புவல்ல, அந்த மாதிரி புலம்பிக்கோ. எனக்கு வேலை இருக்கு. ஏய் மணி, மான கிட்டவன, உன் வேட்டி உருவி உன்னை அசிங்கப்படுத்திட்டு போறவன் பொண்டாட்டி. தங்க வச்சிருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே கூடாது. வெளிநாட்டுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஏமாளிங்களா இருப்பீங்க போல. அது சரி, இது வேலை தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன வேலை? வேலை வேலை கிடைச்சதா? இல்ல. அப்ப கையில இருப்பு எதுவுமே கிடையாதுல்ல? ஆமா, இந்த நிமிஷம் எங்க கையில எதுவுமே கிடையாது. அதான் இப்படி தங்குற இடத்துக்கும் திங்குற சொத்துக்கும் அடுத்த ஆளுங்களை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஏனே நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேனா? இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது இல்லன்னு என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். நான் இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். புரியலையே. அதாவது தம்பி, என் பொண்டாட்டி இருக்கல சுலோச்சனா, அவ ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலை பாக்குறா, நல்ல சம்பளம். அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு வேலைக்கு போகணும்?
அதுவும் இல்லாம நான் வேலைக்கு போயிட்டா அப்புறம் ஸ்லோவை யார் பாத்துப்பாங்க? அதனால நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து ஒரு நல்ல புருஷனா சமைக்கிறேன், வீட்டை கிளீன் பண்றேன், ஸ்லோச்சனாவோட எல்லா தேவைகளையும் நான் கவனிச்சுக்கிறேன். நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஏன் சிரிக்கிறான்? இவன் ஒரு மெண்டல். இல்ல இல்ல, நான் மெண்டல், நான் மெண்டல். என்ன சொன்னோம்? ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னோம்.